ஸோ வணக்கம் மக்களே அண்ட் வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வி ஆர் பேக் அகைன் வித் பவர் வாஷ் சிமுலேட்டர். ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வாஷிங் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லுக் அரவுண்ட் பார்த்துடலாம். ஸோ இது இப்படி மோசமாக இருக்குது, தரையோட தரையை சேர்ந்த கலராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, சாட்டிஸ்ஃபையிங் ப்ராசஸ் ஸ்டார்டட் ஆகுது. எப்படி கலர் மாறுது பாருங்க. ஓ மை லான்டா, வெரியா வெரியா. அந்த கேம் வந்து என்னைக்கா இருந்தாலும் மறக்க மாட்டேன். சாட்டிஸ்ஃபையிங்கான கேம், அப்படியே ரிலாக்ஸிங்காக இருக்குல்ல. எனக்கு மடலில் போய்க்கிறேன், அப்புறம் வியூ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ லெஃப்டில் வந்து நம்ம அதுக்குள்ள 16% க்ளீன் பண்ணிட்டோமா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஈஸியான க்ளீனிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதில் என்ன பிரச்சனை, நிறைய குட்டி குட்டியான நூக்ஸ் அண்ட் க்ரைனிஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சைடு வந்து இதெல்லாம் முடியுமா? ஓஹோ, மோட்டரிங் ஸ்டேஷன் க்ளீன்டாமே. ஓ, மேலே நின்று இதில் வேறு பாருங்கண்ணே, கிராவிட்டி வேறு அப்படி பறக்குது. கிராவிட்டி இல்லாத மாதிரி பண்ணியிருக்கானுங்க. கிராவிட்டி இருக்குது, அப்படி கொஞ்சம் கிராவிட்டி மாதிரி பண்ணியிருக்கானுங்க. ஏர்த் கிராவிட்டி மாதிரி இல்லை பா, வேறு லெவல், வேறு லெவல். எவ்வளோ அழுக்காந்துருக்கு பாருங்க. அப்போ அது இந்த இந்த குட்டி குட்டி இடத்துல அழுக்கி இருக்கு, அதெல்லாம் தான் எடுக்கும். இப்போ அப்படியே பின்னது யாது, எதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஏய், என் கண்ட்ரோலே இல்லை அது. சரி, என் கன் என் கண்ட்ரோலே இல்லை, ஒரு மாதிரி பண்ணுச்சு. ஓ, எய் மோடிச்சு நோக்கி அதனால டிங் 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 ஏதோ. ஓ, அதுக்குள்ள 44% க்ளீன் பண்ணிட்டோமா, வேற மாதிரிடா. ஆனால் இப்போ எனக்கு ஒரு டவுட்டு தான் கைஸ். இப்போ வந்து நம்மளை சுற்றி ஒன்றுமே இல்லை, நம்மக்கிட்ட வெறும் ஒரு கன்று தான் இருக்குது. தண்ணி எங்கே வானத்தில் இருந்தால் வருது புரியலடா, எங்கேருந்து வருது தண்ணி? தண்ணி எங்கேருந்து வருது? இங்கே நமக்கு சாப்பாடு யார் தருவா? காம்ப்ளிகேட் கொஸ்டின். ஸோ இதுக்கு ஆன்சர் இருந்தால் கீழே கபன் சொல்லுங்கள். ஓ, இது கிரே கலர் இல்லையா? தண்ணி படுற கலர் நான் கிரேன்னு நினச்சிக்கினேன். வண்டி கலரு வண்டி கலர் அழுக்கானே தெரிய முடியுது, இங்க இருக்க அழுகலாம். இது அப்படி எந்த சவுண்டும் போடாம ரசிச்சாலும் செய்ய முடியாது, அதனால நான் கம்மியாக பேசுறேன், ரொம்பவும் பேசுறேன். வேற லெவல் இருக்குடா. சில இடத்துல அழுக்கி போக மாட்டேங்குது, வெறுப்பாரு. ஓ, இது கீழெல்லாம் போகணுமாடா, இப்படிலாம் போகணுமாடா. பாடிக்கு நம்ம வெளியே இன்னும் இன்னும் என்னென்ன இருக்குது நமக்கு? ஏ, ஒன்று நம்மளா சரி, டயர் இப்படி இருக்குது வெறியா. போனா இப்படி போயிட்டு இப்படி வரணுமாடா, அந்த சைட்லாம் க்ளீன் பண்ணுவோட. எவ்வளோ அழுக்கிட்டு போறேன் உள்ள, நானே ஒழுங்கு க்ளீன் பண்ணுவேன்.
ஓ மை காட், 85% க்ளீன் பண்ணிட்டோம். இன்னும் எங்கே அழுக்கு இருக்குது? ஓ இன்னும் எங்கே அழுக்கு இருக்குது. ஓகே, மேலே க்ளீன் பண்ணல, ஸோ அதான் இங்கே நிறையா அழுக்கு இருக்குது. ஓகே, அப்பா அப்படி கண்ணே கூசுறாலும் கடிக்குது பாருங்க. எங்கே அழுக்கு இருக்குது? இருக்கு. எங்கள் அழுக்கிறதுக்கு ஒரு பூ இல்லை, சும்மா அழுத்தினது எதுக்குன்னு என்ன பண்ண எனக்கே தெரில. இங்கே பிளிங்க் ஆகிற மாதிரி தெரிலையே. என்னடா இங்கே என்னடா பிளிங்க் ஆகுது? ஆனால் கொப்பத்தா, இது என்னடா எலவு? இது இங்கே தான் வச்சுருங்க, இதே இல்லை நான் க்ளீன் பண்ணோம். ஆமாம் தா ஒழுங்கான இல்லை. ஆடா பாவி, இதுதான் அந்த 1%டா மீதி. மீதி 1% என்னடா க்ளீன் பண்ணும்? வேற எங்கேயாவது வச்சு இதை க்ளீன் பண்ணுமாடா? சொல்ல மாட்டேன், தெரியல. இன்னும் 1% என்னது? இதுங்க டேப்லெட்டில் போட்டுருவோம்ல மீதி 1%. மாஸ்ட் கேமரா இல்லையே, இது இல்லையே. ஓ இதுதான் நினைக்கிறேன். மானிட்டரிங் ஸ்டேஷன், வீல் அப்ஜெக்ட், டயர்ஸ்லாம் இதுதான் நினைக்கிறேன். நல்ல ஊத்து போவாங்க கீழே. ஓ இங்கே அழுக்கு இருக்கு, கீழே எதுவும் பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியல. ஓ சீரியஸ்லி, அவன் கொஞ்சம் அழுக்கு இருக்காயா? இன்னும் டயர் கிளீன் ஆகல. ஓ வெயில் அப்ஸ் கிளீன் பண்ணலையா? சுச்சு, இது தனியாக கிளீன் பண்ணுமாடா? சொல்ல மாட்டீங்களே. இன்னும் 90% நிற்கிது இது அளவு. ஓ இது க்ளீனே பண்ணல நான். ஓ மை காட், இது எவ்வளோ இருக்குது? பா இவ்வளோ க்ளீன் ஆச்சு, போட்ட போட்ட போடணு. வீல் அப்பில் வீல் அப் மட்டும் இருக்கு, சொல்லிச்சு வேற இல்லை. இந்த வீல் அப்பில் அழுக்கிருக்குமோ தெரில. இது பிளிங்க் ஆகல. ஆ இதில் பிளிங்க் ஆகல. அவ்வளோதான், எஸ் ஜாப் கம்ப்ளீட். வேற மாதிரி எஸ்கேப். ஓகே, ஏய் நம்மளோட இது வந்துருச்சு கைஸ், பட் இதான் ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குது, கேவலமாக இருக்குது. எம்மா என்னடா எங்கேயோ பறந்து போயிட்டுலாம் வந்திருக்கேண்ணா. ரைட்ரா. ஸோ கைஸ் இது நெக்ஸ்ட் பார்ட் வேணா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா, பபாய்.